வணக்கம் அன்பா இது உங்கள் திருச்சி ராபிட் ஃபார்ம் நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன் இல்லை பாருக்கீங்க இருக்கீங்க இருக்கீங்களா வீடியோ போட்டே ரொம்ப ஆச்சு ஒர்க்லாம் ரொம்ப அதிகமாக போயிட்ருக்கேன்பா ஸோ அதனால தான் கண்டினியூட்டியாக வீடியோ போட முடியல ஸோ இன்றைக்கி டைட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் செம்ம வீடியோ ஆல்ரெடி நான் வந்து ரேபிட் வந்து லைவாக குட்டி போடுற வீடியோ நான் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்கலன்னா கூட நீங்கள் பாருங்கள் ஸோ இன்னைக்கு வந்து என்ன அப்புடின்னா நம்ம பிள்ளைங்கள கோழி வளர்க்குறோன்னா ஆக்சுவலி கோழி நான் எல்லா எல்லா ஒரு சில வீடியோல சொல்லியிருக்கேன் கோழி வளர்த்தா ரொம்ப நல்லது ஸோ அந்த பூச்சியெலாம் கொஞ்சம் சாப்பிட்றோம் எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதை தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னென்னா அந்த கோழி வந்து அடிக்கடி முட்டை பொண்ணுன்பா நம்ம பொண்ணையில் ஸோ எப்பொழுதுமே நம்ம கண் முன்னாடி தான் போட்டுட்ருக்கோம் நம்ம அப்போ தான் ஃபார்ம் வருவோம் ஏதாவது ஒன்று போட்டுகிட்ருக்கோம் பார்த்துட்ருப்போம் இது எப்படியா வீடியோ கேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்தது ஸோ இன்றைக்கி கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் ஸோ பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் எல்லா பேரும் சொல்லுவாங்க கோழிலருந்து முட்டை வந்துச்சா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா அப்படின்ட்டு வீடியோ பாருங்கள் தெரியும் கோழியிலேருந்து முட்டை வந்திருக்கு ஸோ நல்லா இருக்கு நண்பா அதாவது ஒரு கோழி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த முட்டையை போடுது அப்படின்றத பாருங்கள் ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கோழி வந்து நான் ராபிட்டுக்கு தீனிலாம் வைக்கிறப்ப என் காலையே சுற்றி சுற்றி வந்துச்சு சுற்றி சுற்றி வந்துட்டு நம்ம ரொம்ப க்ளோஸாக வளர்க்குற கோழி இதெல்லாம் அதனால் கொஞ்சம் பாசமாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு இடத்துல உட்காந்து என் பக்கத்துலேயே காலு பக்கத்துலேயே உட்காந்துருச்சு பக்கத்துலேயே உட்காந்து ஒரு மாதிரி முக்கிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு அப்படியே டவுட் வந்துருச்சு சரி முட்டை போட போதை முட்டை அப்புறம் நான் என்ன பண்ணேன் ஸோ அந்த கோழியை ஒரு இடத்துல வக்கேல்லாம் போட்டு ஒரு கூண்டில் வச்சு கோழி அதை அந்த வைக்கல் மேலே வச்சு மேலே க்ளோஸ் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு சரி அதை வீடியோ கேஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியிருந்தேன்பா சுத்தமாக வந்து என்ன சொல்கிறது முடியவே இல்லை என்ன சொல்கிறது நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஆக்சுவலி வந்து விடுற ஸ்டேஜ் இருக்குது அதாவது என்ன சொல்கிறது இந்த படத்தை சொல்கிற மாதிரி முட்டிக்கிட்டு வந்துருச்சுன்பாங்களா அந்த மாதிரி ஸோ ஆல்ரெடி இப்போ ரெடியாக இருக்குது முட்டை போடுறது தான் பாக்கின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ பார்த்தாவே தெரியும் இனியால் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக கேட்ச் பண்ண முடியலான்பா ஓரளவுக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள் ஏன்னா அந்த கம்பியிலலாம் டஸ்ட் அதிகமாக இருக்குது ஸோ அதனாலயே பாதி மறைச்சுக்குச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது ஸோ முட்டை விடுற அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் விரிஞ்சாப்பில் இருக்குது தெரியுதா உங்களுக்கு ரோஸ் கலரில் அது பிங்க் கலரில் நல்லா அதோடய வாய் நல்லா திறந்துருக்கு அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நானும் க்ளோஸ் அப்பில் தான் வைக்கிறேன் ஆனால் அது அங்கிட்ட இங்கிட்டு திரும்பிக்குது ஸோ இப்போ பார்த்தாவே தெரியும் அதோடய வாய் நல்லா விரிஞ்சிருச்சு தெரியுதுங்களா நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே ரொம்ப விரியுது பாருங்க ஸோ அப்படியே விரியும் நான் நம்மளோட கேமரா ஓரளவுக்கு ஜூம் பக்கத்துலேருந்து பண்ணுறதுனால அந்தளவுக்கு சரியாக தெரியலை இப்போ தெரியுதா ஒயிட் கலரில் தெரியுது பாருங்கள் அந்த வாய் திறந்துருச்சு லைட்டாக ஒயிட் கலர் தெரியுதுங்களா இப்போ பாருங்களேன் ஸோ இப்போ பாருங்கள் நல்லாவே விரியும் போக போக அப்படியே கீழே உட்கார உட்கார ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் பாருங்கள் போட போகுது போட போகுது போட்டுருச்சு இப்பாடி கோழி முட்டை போட்டுருச்சு பார்த்தீங்களா அன்பா இதை பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுங்களா ஸோ ஒரு வைக்க வேணும்னு சொல்லிருச்சு இது முட்டை போடுறதுக்கு வெறும் கூண்டில் முட்டை போட மாட்டேன்ருச்சு ஸோ வைக்கலை வச்சு அதுக்கப்புறம் கோழி வச்சு அது உக்காந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாக ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் போட்டுருச்சு பாருங்கள் ஸோ செம்மையாக போட்டுருச்சு இது நாட்டுக்கோழி நண்பா இது அடிக்கடி போடும் ஆனால் நான் அப்போ தான் வந்திருப்பேன் சுட சுட போட்டிருக்கோம் எடுத்துகிட்டு போயிடுவேன் முட்டையை இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன் இப்போ என்னைக்காவது கண்ணில் லைவாக மாட்டேன்னுச்சு விடியலான்னு பார்த்துக்கினேன் கரெக்டாக என் கால்கிட்டே வந்து நின்றுக்கிட்டு இருந்துச்சு ஸோ பாருங்கள் முட்டை போட்டுருச்சு முட்டையை வந்து பாதுகாக்குதாமா எடுத்து எடுத்து அப்படியே நகர்த்தி அதை அப்படியே வைக்கிது பாருங்க அடக வைக்கிற மாதிரி பண்ணோம் ஸோ என்ன சொல்கிறது நம்ம பிராய்லர் கோழி முட்டை மாதிரிலாம் இல்லைங்க இது ரொம்ப ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது கொஞ்சம் மீடியமான சைஸில் தான் இருக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ முட்டையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஈரம் கூட நான் காயில் அப்படியே இருக்கு பாருங்க இது நான் அந்த வைக்க வைக்கவும் அதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக போயிடுச்சு உட்காந்து முட்டை விட்றதுக்கு இது அப்படியே நகர்த்தி நகர்த்தி உளுற வச்சுக்கும் செம்ம சேஃபாக இருக்கும் கொண்டையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சேவல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஆனால் இது பொட்டக்கோழி தான் ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்பா ஸோ பார்த்துக்குங்க உங்களுக்காக மட்டும்தான் வீடியோ எடுத்திருக்கேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கப்பா ஸோ அடுத்த வேலை சந்திப்போம் நன்றி